இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்க தான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃபிலிம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பேர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிக சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பெயர்ச்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பேருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது. ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. புதனின் ஆதிக்கம் கொண்ட 5 தேதிகளில் பிறந்த குழந்தைகள், 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே 5ஆம் எண் அப்படிங்கறதே அறிவுக்கான ஒரு கிரகம். அந்த கிரகம் வந்து வலுவாக இருந்துச்சுனாலே புத்திசாலி குழந்தைகளாக, கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது விதி. இது பிறந்த தேதியாக வந்துச்சுன்னா இன்னும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில அது செயல்படுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப எளிதாக கத்துக்குவாங்க. இயல்பிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான விஷயத்தை வந்து முதல் முறையாக கற்றுக்கொள்வது போலவே தெரியாது. ஏற்கனவே அதை பத்தி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்த விஷயத்த ஏதோ ஒரு மறுபடியும் அதை வந்து பார்த்து தெரிந்து கொள்வது போல அவங்களுடைய புத்தி வேலை செய்யும். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராஸ்பிங் பவர், அது ரொம்ப அதிகம் இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் ரொம்ப உயர்வான ஒரு நிலையில இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. வால்ட் டிஸ்னி அவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல நடிகர் சூர்யா அவர்கள்,
இந்த சமுதாயத்துக்கு நிறைய தங்களால் முடிந்த உதவிகளையும் மற்றவர்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய அந்த ஒரு குணமும் இந்த ஐந்தாம் எண்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த உலக இயக்கத்திற்கு இவர்களுடைய பங்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இந்த ஐந்தாம் எண் வந்து 1-9 வரைக்குமான எண்கள்லயே நடுவில் இருக்கக்கூடிய, இந்த பக்கம் 1-4, அந்த பக்கம் வந்து 6-9, இந்த 5 தான் வந்து நடுநாயகமா இருக்கும். அந்த 1-9 நம்பர்ஸ்ல, இந்த 1-9 நம்பர்ஸ் தான் நம்ம எண்கணிதத்துக்கே எடுத்துக்குவோம். அது போல இவர்கள் வந்து ரொம்ப இன்றியமையாத மனிதர்களாக, ரொம்ப தேவைப்படுகின்ற, சமுதாயத்துக்கு தேவைப்படுகின்ற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த எழுத்துக்கள்ல பெயர் அமைந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம். EHNX இந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணியல் முறையில ஐந்தாம் எண்ணிற்குரிய எழுத்துக்களாக அறியப்படுது. இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் இந்த தேதிகளில் பிறந்திருந்தா, 5, 14, 23 தேதிகளில் பிறந்திருந்தா இந்த எழுத்துக்களை பேர் அமைச்சிங்கன்னா, முதல் எழுத்துக்களாக வச்சு அது அவங்களுடைய டேலண்ட்டை வந்து மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு பெயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எழுத்துக்கள் சம்மந்தப்படும் தான், அந்த மொத்த எழுத்துக்களினுடைய வேல்யூ தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுதுன்னாலும், அந்த முதல் எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதுவே அவங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும் பொழுது அவங்களுடைய டேலண்ட் வந்து குயிக்காக என்ஹான்ஸ் ஆகி நல்ல பலன் தரும். அதனால தான் இந்த எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன். உங்களுடைய வீட்டு குழந்தைகள் 5, 14, 23 தேதிகளில் பிறந்த குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் அனுப்பிச்சு விடுங்க, அவர்களுக்கான பொது பலன்களை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும், மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பாத்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3ஆம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் 1-1 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.